விஜயதசமியை கோவிலில் பூந்தடை விழா கொண்டாடப்பட்டது சங்க காலத்தில் தமிழகத்தில் இருந்து மழநாடு என்ற பகுதியை ஆண்டு வந்த மழவராயர் என்ற அரசர்கள் பூந்தொடை விழா கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் விஜயதசமியானது அரச மரபினர்கள் வில்வித்தை தொடங்கும் நாளாகவும் போ நன்கு கற்றுத் தேர்ந்தவர்கள் தங்கள் திறமைகளை வெளிக்காட்டி சாகசங்கள் நிகழ்த்தும் நாளாகவும் பூந்துடை விழா என்ற பெயரில் சங்க காலத்திலிருந்து கொண்டாடப்பட்டுள்ளது விஜயதசமியில் அம்பு தொடுக்கும் இந்நிகழ்வு பற்றி கம்பர் எழுதிய சிலை எழுபதில் மங்கள சொற்கள் விளங்கி நிற்பதும் இப்பழமையான பூவுலகில் உயிர்களெல்லாம் சிறப்புற்று வாழ்வதும் நான்கு மறை வேதங்களும் ஓதப்படுவதும் அரச மரபினர் விஜயதசமி நாளில் மகிமை பொருந்திய தங்கள் வில்லினை தொட்டு பூஜை செய்து வெல்வத்தை பயிற்சி தொடங்குவதால்தான் என்று கூறப்பட்டுள்ளது இந்த வழக்கமானது தமிழகத்தில் குருகுல கல்வி முறையை மறைந்த பிறகு படிப்படியாக குறைந்து அம்பு தொடுக்கும் விழாவாக மட்டுமே வட தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் நடந்து வருகிறது இந்நிலையில் அரியலூரை ஆண்ட சேர மரபினர்களான ஒப்பில்லாத மழவராய அரசர்களின் வம்சத்தினர் வில் அம்புக்கு பூஜை செய்து அதை வன்னி மரத்தின் மீதும் வாழை மரத்தின் மீதும் விட்டு பழகும் நிகழ்ச்சி அவர்களின் குலதெய்வமான ஒப்பில்லாத அம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது இந்த மழவராயர் ஜமீன்தாரர்களின் முன்னோர்கள் பனிரெண்டாம் நூற்றாண்டிலேயே அரியலூரில் ஆட்சி செய்துள்ளது சோழர் கால கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருகிறது இவர்களை தமிழ் தாத்தா ஊவேசா சங்ககால மழவர்களின் வழிவந்தவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளனர் இத்தகைய சிறப்புமிக்க அரியலூர் மழவராயர் அரச பரம்பரையின் வழிவந்த தற்போதைய அரியலூர் ஜமீன்தாரர் துரை மழவராயர் முன்னிலையில் இந்த பூந்துடை விழா நடைபெற்றது இந்த விழாவில் அவர்களின் உறவினர்களான மயிலாடுதுறை ஜமீன்தாரர் வெங்கடேசன் அஞ்சாத சிங்கம் மற்றும் கல்லை ஜமீன்தாரர் சிவராமசங்கரன் நம்பினார் ஆகியோர் தங்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்டனர் போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் செய்யுங்கள்